கத்ராகியே சுகிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கொய்யமனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ்கல் நடப்புறின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்த பவுலும் சீலாவும் மிகவும் அடிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு தங்கள் சரீரத்திலே காயங்களுடன் சுரச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவருடைய கால்கள் தொருள் தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும் மிகவும் வேதனை ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் என்ற வசனத்தின்படியே துன்பத்தின் நடுவிலும் நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது புதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரின் பரிசுத்தர் 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 என்று கட்டுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும் அப்படி நாம் துதிக்கின்ற பொழுது கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம் சடுதியில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது அந்த இடத்திலே தேவ பிரசன்னம் இறங்கினபடியினாலே கதவுகளும் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் நீங்கள் கற்றுடைய நாமத்தை துதிக்க துதிக்க அதை கேட்பவருடைய கட்டுகள் சாபங்கள் கலந்து ஓடி போகும் என்பதாக நாம் பரிசுத்த வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும் ஒருவேளை கட்டுகள் ஏவலின் ஆவிகளினாலே கஷ்டப்படுகிறவர்கள் கர்த்தனின் நாமத்தை பலமாய் முழு யுதயத்தோடு கூட கர்த்தராகி இயேசு கொஸ்துவை விசுவாசித்து திதுக்கின்ற பொழுது அவருடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போகிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் இசாயா தீர்க்கதர்ஷின் புஸ்தகம் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே சேராபின்கள் கட்டுடைய நாமத்தை ஓயாமல் புகழ்ந்து பாடினார்கள் இரண்டு கண்கள் இரண்டு தங் தங்கள் கண்களை மூடி இரண்டு செட்டைகளால் தங்கள் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஆண்டவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கற்றுடைய நாமத்தை துதித்தார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த ஏசாயா தீர்க்கதர்சி பாவ உணர்வு அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறார் ஐயோ நான் அசுத்த உதடு மனிதன் என்று சொல்லி தன்னை கத்திருக்கென்று இன்னும் பலமாய் அர்ப்பணிக்கிற ஒரு காட்சியை குறித்து நான் வேதத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முழு யுதயத்தோடு கூட துதிக்கின்ற பொழுது கட்டுகள் கலந்து போகிறது பாவ கட்டுகள் நம்மை விட்டு நீங்கி போகிறது பரிசுத்தர் நம்மை ஆட்கொள்ளுகிறார் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் எனவே அவர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள் என்று சொல்லி காவலாளி பட்டயத்தை எடுத்து தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக முற்பட்ட பொழுது பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் நடுநடுங்கி ஓடி போய் அவர்களுடைய பாதத்திலே விழுந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் நீங்கள் துதிக்கின்ற பொழுது நீங்கள் ஸ்தோத்தரிக்கின்ற பொழுது கர்த்தரதை கேட்கிறவர்களுக்குள்ளே ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உடனே பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவனும் அவனுடையவர்களும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் செல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் கர்த்தனாகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அவர் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்கிறார் அவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி விடுகிறார் அவர் உங்களை பாபத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் அது மாத்திரமல்ல உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் நீங்கள் கத்தனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கின்ற பொழுது அதை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று வார்த்தை செல்கிறது நாம் துன்பத்தின் நடுவிலும் ஒருவேளை சோதனையின் மத்தியிலும் அல்லது மன அழுத்தத்தின் மத்தியிலும் நம் கர்த்தராகி ஆண்டு முறை துதிப்போம் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் அவரை விசுவாசியுங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆண்டுபுர்தான் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன்